உங்கள் நேரு வீதி விஎஸ் டெக்ஸில் தீபாவளியை முன்னிட்டு 4 ரெடிமேட் போக்ஷா பிராண்டட் ஷர்ட் வெறும் ₹999 மட்டுமே. மேலும் ₹3,500 மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் பயனுள்ள பரிசு ஒன்று இலவசமாக வழங்கப்படும். முந்துங்கள், இச்சலுகை ஸ்டாக் உள்ள வரை மட்டுமே. விஎஸ் டெக்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம், முக்கிய செய்திகள். நடிகர் விஜய்க்கு மனதார பாராட்டுகளை தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி. தமிழக வெற்றிக்கழக மாநாட்டை தொலைக்காட்சியில் பார்த்து ரசித்த காட்சி வைரல். தீபாவளி பண்டிகை வருவதை ஒட்டி களை கட்டிய கடை வீதிகள். வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்ட மக்கள் கூட்டம். புதிய சட்டசபைக்கு ஆளுநர் ஒப்புதல், சபாநாயகர் செல்வம் தகவல். தமிழக வெற்றிக்கழகத்தினர் மீனவர்கள் மோதல், போர்க்களமாக மாறிய இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர். ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். நடிகர் விஜய்க்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மனதார தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திரமாக திகழும் நடிகர் விஜய் கோடிக்கணக்கான ரசிகர்களையும் அவர்களது ஆதரவையும் பெற்றுள்ளார். இவர் தற்பொழுது தமிழக அரசியலில் ஈடுபட்டு தமிழக வெற்றிக்கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கினார். மேலும் நடிகர் விஜய் அரசியல் கட்சி துவங்குவதற்கு முன்பு புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து ஆசி பெற்று சென்றுள்ளார். இதனை அடுத்து மாநில அளவில் நிர்வாகிகளை தேர்வு செய்த நடிகர் விஜய் கட்சிக் கொடியை அறிமுகம் செய்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக்கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி என்ற அங்கீகாரத்தையும் பெற்று தமிழக வெற்றிக்கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை விக்கிரவாண்டி வி சாலையில் நடத்தினார். இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் ஆரம்பத்தில் இருந்தே இந்த மாநாடு குறித்த செய்திகளில் கவனம் செலுத்திய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர் கந்தசாமியுடன் தனது இல்லத்தில் அமர்ந்து தொலைக்காட்சியின் வாயிலாக மாநாடை முழுவதையும் பார்த்து ரசித்துள்ளார். அதன்பின் இதுகுறித்து முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில், நடிகர் விஜய்க்கு இளம் வயது, அவர் நினைத்திருந்தால் பல படங்களில் நடித்து பல கோடிகள் சம்பளமாக பெற்றிருக்க முடியும் எனவும், ஆனால் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக சினிமாவே வேண்டாம் என்று அரசியலுக்கு வந்துள்ளார் என்று கூறியுள்ளார். மேலும் இது பாராட்டுக்குரியது எனவும், மாநாட்டில் வந்துள்ளவர்கள் அனைவரும் இளைஞர்களாக உள்ளனர், மேலும் மேடையில் உள்ளவர்களும் இளைஞர்களாக உள்ளனர் என்றும், இந்த மாநாட்டில் இளைஞர்களின் எழுச்சியை பார்க்க முடிந்தது என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மனதார பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தனது இல்லத்தில் அமர்ந்து மாநாட்டை பார்த்து ரசித்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. நமது தமிழக வெற்றிக்கழகத்தை தொடங்கியிருக்கிறீர்கள். இப்போது எங்களை களத்தில் தீபாவளி பண்டிகை வருவதை ஒட்டி நேரு வீதியில் வழக்கத்தை விட மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் வருகின்ற 31ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் தீபாவளிக்கு தேவையான புதிய துணிகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பட்டாசுகள் மற்றும் பலகாரங்கள் செய்ய தேவையான பொருட்கள் வாங்க கடந்த ஒரு வாரமாகவே கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. மேலும் தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் விடுமுறை நாளான 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்கள் இறுதிக்கட்டமாக பொருட்களை வாங்க கடை வீதிகளில் குவிந்தனர். இதனால் தீபாவளி விற்பனை களை கட்டியதோடு மக்கள் கூட்டம் மிக அதிகமாக காணப்பட்டது. இதில் அண்ணா சாலை, காந்தி வீதி, மறைமலை அடிகள் சாலை, கொசக்கடை தெரு, காமராஜர் சாலை மற்றும் இந்திராகாந்தி சிலை பகுதிகளில் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் முக்கிய வீதிகளில் ஒன்றான நேரு வீதியில் துணிகள் வாங்கவும், பட்டாசுகள், இனிப்புகளை வாங்கவும் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது குறிப்பிடத்தக்கது. இதனால் மிகுந்த கூட்ட நெரிசலும் ஏற்பட்டது. மேலும் இதேபோல் இனிப்பு கடைகளிலும் மளிகை கடைகளிலும் மக்கள் கூட்டத்தை காண முடிந்ததும் குறிப்பிடத்தக்கது. புதிய சட்டசபைக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சபாநாயகர் செல்வம் தகவல் தெரிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பகுதியில் தலைமை செயலகத்துடன் கூடிய புதிய சட்டசபை வளாகம் 600 கோடி மதிப்பில் கட்டப்படும் என கடந்த சட்டசபை பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இதற்கான கோப்புகளும் தயார் செய்யப்பட்டது. இந்நிலையில் சபாநாயகர் செல்வம் இதுகுறித்து கூறுகையில், தலைமை செயலகத்துடன் கூடிய புதிய சட்டசபை வளாகம் 600 கோடியில் கட்டுவதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துவிட்டார் எனவும், ஆனால் சட்டசபை கட்டுவதற்கான கோப்பு தலைமை செயலகத்தில் கடந்த
ஒரு மாதமாக ஆய்வில் உள்ளது எனவும் கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தினர் மீனவர்கள் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலையில் தமிழக வெற்றி கழக மாநாடு நடைபெற்றது. இதில் சென்னையைச் சேர்ந்தவர்கள் பலர் கலந்து கொண்டனர். அவர்கள் 27ஆம் தேதி இரவு மாநாடு முடிந்த பிறகு 3 கார்களில் புதுச்சேரி வந்துள்ளனர். மேலும் வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் உள்ள பாண்டி மெரினா பீச்சிற்கு சென்று மது குடித்துவிட்டு சாப்பாடு வாங்குவதற்காக இரவு நேரத்தில் நகரப்பகுதிக்கு சென்றுள்ளனர். வம்பாக்கீரப்பாளையம் அருகே இரவு 10:30 மணிக்கு சென்றபொழுது அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்துள்ளார். அவர் மீது மோதுவது போல் கார்கள் சென்றதாக கூறப்படுகின்றது. இதை அவர் கண்டித்துள்ளார். இது தொடர்பாக அவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதில் ஆத்திரமடைந்த தமிழக வெற்றி கழகத்தினர் சக்திவேலை தாக்கியுள்ளனர். அவரது அலறல் சத்தம் கேட்டு அதே பகுதியைச் சேர்ந்த வடிவேல் என்பவர் ஓடி வந்துள்ளார். அவரையும் அந்த கும்பல் தாக்கியுள்ளனர். இதற்கிடையே தகவல் அறிந்த அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அங்கு திரண்டுள்ளனர். மேலும் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினரை தாக்கியுள்ளனர். இதனால் அப்பகுதி போர்க்களமாக மாறியது. இதுகுறித்து தகவல் அறிந்தும் உதயஞ்சாலை காவலர்கள் அங்கு சென்று இரு தரப்பினரையும் அப்புறப்படுத்தியுள்ளனர். பின்னர் தாக்குதலில் காயமடைந்த வடிவேல், சக்திவேல் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினரை மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீபாவளி பண்டிகைக்கு பொருட்கள் வாங்க மக்கள் அதிக அளவில் கடைவீதிகளில் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீபாவளி பண்டிகை வருகின்ற 31ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து முக்கிய நகர வீதிகளிலும் பொருட்களை வாங்க பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக திரண்டு வந்துள்ளனர். மேலும் புதுச்சேரியின் சுற்று வட்டாரத்தில் உள்ள பகுதிகளில் இருந்தும் வெளி ஊர்களில் இருந்தும் பொதுமக்கள் பொருட்களை வாங்க புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். இதனால் முக்கிய சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த அவதிக்கு உள்ளாகினர். மேலும் பண்டிகை காலம் என்பதால் அனைத்து முக்கிய நகர வீதிகளிலும் கூடுதலான போக்குவரத்து காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ள அனைத்து வீதிகளிலும் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் போக்குவரத்தை சீரமைத்து வாகன ஓட்டிகள் சிரமமின்றி செல்வதற்கு வழிவகுத்தனர். இருப்பினும் பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் ஒரு சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்த வண்ணமே இருந்தது குறிப்பிடத்தக்கது. வீராம்பட்டினம் கடலில் குளித்தபொழுது அலையில் சிக்கி மாயமான பிடெக் கல்லூரி மாணவர்கள் 2 பேரை தீயணைப்பு படையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை அடுத்த வழுதாவூர் குமாரபாளையம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் முருகையன், இவரது மகன் திவாகர். முத்திரையர்பாளையம் சேரன் நகர் அகத்தியர் தெருவை சேர்ந்தவர் புருஷோத்தமன், இவரது மகன் மோகன்தாஸ். இவர்கள் இருவரும் மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பிடெக் 3ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளனர். 2 மாணவர்களும் 27ஆம் தேதி வீட்டில் இருந்து கிளம்பி அதே கல்லூரியில் படிக்கும் நண்பர்கள் 9 பேருடன் இருசக்கர வாகனத்தில் அரியாங்குப்பம் அடுத்த வீராம்பட்டினம் ரூபி கடற்கரைக்கு வந்துள்ளனர். பைக்குகளை கரையில் நிறுத்திவிட்டு 2 பேரும் சக நண்பர்களுடன் மதியம் 3 மணி அளவில் கடலில் இறங்கி குளித்துள்ளனர். அதில் திவாகர், மோகன்தாஸ் இருவரையும் திடீரென கடல் அலை இழுத்து சென்றுள்ளது. அலையில் இழுத்து சென்ற 2 பேரையும் காப்பாற்ற முடியாமல் நண்பர்கள் தவித்துள்ளனர். மேலும் தகவல் அறிந்த அரியாங்குப்பம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் அப்பகுதி மீனவர்கள் உதவியுடன் படகு மூலம் தேடியுள்ளனர். ஆனால் இரவு வரை தேடியும் மாயமான இருவரும் கிடைக்கவில்லை. இதுகுறித்து அரியாங்குப்பம் துணை ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் காவலர்கள் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வீராம்பட்டினம் ரூபி கடற்கரை அருகே முகத்வார பகுதியில் ஆழப்படுத்தும் பணி நடப்பதால் இந்த இடங்களில் ஆழம் அதிகமாக உள்ளதாகவும் சுற்றுலா வருபவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அங்கு வந்து குளிக்கும் பொழுது அப்பகுதியில் இறங்கி குளிக்க வேண்டாம் என அப்பகுதி மக்கள் கூறி வருகின்றனர். மீறியும் கடலில் குளிக்கும் பொழுது அலையில் சிக்கி பலர் உயிரிழந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7,315 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,040 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.